வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான சாப்டர் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதாவது கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய ஒரு கண்டினியூஷன் பார்த்தா இதை பார்க்க போறோம், சரிங்களா? அப்ப சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன? சோ ஏன் இந்த சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்றாங்க? அப்ப இதனுடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ஒரிஜினல் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், சோ அப்படிங்கறதெல்லாம் இந்த இதுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம், இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பெல்லாம் நம்ம வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போறோம். கவனிங்க, சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சியூடோனா என்ன மீனிங் தெரியணும். சியூடோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் லைக் டு பி அ ஃபால்ஸ், ஃபால்ஸ் அர்த்தம், அதர்வைஸ் ஃபேக் அர்த்தம், சரிங்களா? அப்ப நேச்சுரலி இது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கிடையாது, ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்ஸா இருக்கலாம், செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் அந்த மாதிரி ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்ஸா இருக்கும். பட் இது நம்ம என்ன மாத்த போறோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாத்த போறோம். அதனாலதான் இது பேர் என்ன, சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். தட் மீன்ஸ் ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன் வில் பிஹேவ் லைக் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அது பேர் தான் சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். டெஃபினேஷன் பாருங்க, ரியாக்ஷன் விச் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நேச்சுரலி, நேச்சுரலி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கிடையாது, பட் மேட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பை இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தீஸ் அதர் ரியாக்டன்ட் இஸ் நோன் ஆஸ் சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏங்கிற ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, பிங்கிற ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அது ரியாக்ட் ஆகி சி அண்ட் பி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட ஃபார்ம் பண்ணுது, சரிங்களா? இந்த ஏ அண்ட் பி, இப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, இப்ப சப்போஸ் ஏ உடைய அமௌண்ட் நான் எக்ஸஸ் எடுக்கிறேன், எக்ஸஸ்னா பயங்கர எக்ஸஸா நிறைய எடுக்கிறேன், கான்சன்ட்ரேஷன்லயும் சரி அமௌண்ட்லயும் சரி நிறைய எடுக்கிறேன், சரிங்களா? அப்ப எடுத்தா சோ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிடும் அப்படின்னா, தட் பிகம் அ கான்ஸ்டன்ட் அப்படின்றோம், சரிங்களா? அதுதான் இப்ப எப்படி அப்படின்னு பாக்க போறோம், சரிங்களா? ரைட். சோ அப்ப ஒன்னுடைய கான்சன்ட்ரேஷன் எக்ஸஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா, அல்லது பீனுடைய கான்சன்ட்ரேஷனை குறைச்சிட்டீங்க அப்படின்னாலும் என்ன ஆயிடும், தட் பிஹேவ் லைக் அ லோயர் ஆர்டர் ரியாக்ஷன், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பிஹேவ் பண்ணும். அதுக்கு பேர் தான் சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். ஓகே, ரேட் லா எப்படி எழுதுவோம், அதாவது ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஏ பவர் எக்ஸ் டி பவர் ஒய், இப்படி எழுதுவோங்களா? ரைட். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு இதனுடைய கான்சன்ட்ரேஷன், சப்போஸ் ஏனுடைய கான்சன்ட்ரேஷன் எக்ஸஸா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸஸா எடுத்தா இது என்ன ஆயிடுது அப்படின்றா கான்ஸ்டன்ட் ஆயிடுது அப்படின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, சோ பெரிய அளவுக்கு சேஞ்ச் இருக்காதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர், அதான் பார்க்க போறோம், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர், எஸ்டர் பார்க்க போறோம். இப்ப மித்தாயில் அசிட்டேட் எடுத்துட்டு போறேன், அதாவது சி எச் த்ரீ சி டபுள் பேண்ட் ஓ ஓ சி டூ ஹெச் ஃபைவ் மித்தாயில் அசிட்டேட் எடுத்துக்கிறேன், இதுல வாட்டர் ஆட் பண்றேன், இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷன்ல ரியாக்ஷன் கண்டக்ட் பண்றேன், என்ன நடக்கும், ஹைட்ரோலிசிஸ் நடக்கும், அதாவது இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி இங்க ஹெச்சும் இங்க ஓ ஹெச்சும் கிடைக்கும். சரிங்களா? இப்ப இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான வாட்டர் எவ்வளவு, இதே பாயிண்ட் நாட் ஒன் மோலார் தானே, புரியுதுங்களா? அப்ப இதுல இருந்து எவ்வளவு ரியாக்ட் ஆயிருக்கும், ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோலார், அப்ப டென் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோலார் போயிருக்கும். ஏன்னா இங்க ஜீரோ டைம் டி ஈக்குவல் டு ஜீரோல இது எவ்வளவு, ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோலார், அப்ப இங்க எல்லாம் ஜீரோ ஜீரோ இருக்கும், கரெக்டுங்களா? ரைட். இப்ப டைம் டி ஈக்குவல் டு டி ல என்னவா இருக்கும், சோ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு, ஜீரோ ஆயிருக்கும், ஏன்னா இதுதான் எங்க போயிடுச்சு, இந்த போயிடுச்சு. அப்ப இங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னு, இங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னா இருக்கும், இதுல வரும் டென் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன், ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்கும், இது எவ்வளவு அப்ராக்சிமேட்டா, நைன் பாயிண்ட் நைன் நைன் மோலரா. ஓகே, இங்க நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க, டென் மோலா இருக்கும், நைன் பாயிண்ட் நைன் நைன் மோலாரும் எப்படி இருக்கும், ஆல்மோஸ்ட் ஈக்குவல், சரிங்களா? அப்ப இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் தான் என்னது, நெக்லிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் நெக்லிஜிபிள். அப்போ இது என்ன ஆயிடுது, திஸ் பிகம் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஆயிடுது. இப்ப இந்த ரியாக்ஷனுக்கு எப்படி ரேட் ஈக்குவேஷன் எழுதலாம், இப்ப பாருங்களேன், எழுத பாருங்க, ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், தட் இஸ் கே, தட் இஸ் ரேட்
that is equal to K into reactant A idva appa CH3COOC2H5 ithala state eduthutenga seringla and water laya appa H2O idna eludanum idu dhaan original rate of reaction ipdi dhaan irukanum rate equation rate law padi ipdi dhaan eludanum illengla ena rate of reaction is entirely depend on concentration of reactant adhu dhaan rate law solludhu seringla appa rate law padi nam ipdi eludikkom okay but என்ன ரீசன்னா இது எக்ஸஸா எடுத்ததுனால இதுல பாருங்க சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வெரி வெரி மினிமல் அப்ப என்ன பண்ணிக்கலாம் இத கான்ஸ்டன்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்ப இத கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கறாங்க அப்ப என்ன எடுத்துக்கறாங்கன்னா K CH3COOC2H5 ஆக்சுவலா என்ன இருக்கும் அப்ப K'ங்கிறது என்னங்க K' இஸ் நதிங் பட் K வாட்டர் சரிங்களா H2O அப்போ அப்ப இத எலிமினேட் பண்ணக்கூடாது ஆக்சுவலா இது எலிமினேஷன் நடக்கல சரிங்களா இதை கன்சிடர் பண்ணாம இல்ல கன்சிடர் பண்றாங்க பட் சேஞ்ச் இஸ் நெக்லிஜிபிள் அதனால என்ன பண்ணிட்டாங்க இதனுடைய ரேட்டை பெருசா அஃபெக்ட் பண்ணல சரிங்களா இதனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு பெருசா கொடுக்கல சரிங்களா அதனால என்னது இதை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க ரேட் ஈக்குவேஷனை அதாவது ரேட் லாவை இப்படி மாத்திக்கிறாங்க சொல்ல புரியுதுங்களா இப்ப என்ன ஆயிடுச்சு இதனுடைய ரேட்டை பொறுத்து மாறல பிகாஸ் தட் பிகம் அ கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்டா மாறுறதுனால ரேட் எதை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கோம் இதை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்சன் பட் ஆக்சுவலா இந்த ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர் அப்படிங்கிறது இங்கேயும் ஒன்னு இங்கேயும் ஒன்னு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா இருந்திருக்கு செகண்ட் ஆர்டர் ரியாக்சனா இருந்திருக்கு எக்ஸ்பெரிமெண்டலா ஃபைண்ட் அவுட் பண்ணா ஏன்னா மேல இருக்கிற வேல்யூ X+Y தானே X+Yங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அது எக்ஸ்பெரிமெண்டலா மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்ப இது 1+1=2 கிடைச்சிருக்கு அப்ப எக்ஸ்பெரிமெண்டலா இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்சன் பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப எக்ஸஸா எடுத்திருக்கோம் சோ அதனால என்ன ஆயிடுச்சு இங்க ரேட் ஆஃப் ரியாக்சன் இதை வச்சு அஃபெக்ட் ஆகல அப்ப இதை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கு சொல்ல புரியுங்களா அப்ப அதனாலதான் எப்படி பிஹேவ் பண்ணுது செகண்ட் ஆர்டரா இருந்த ரியாக்சன் ரேட்டு இப்ப என்ன மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா மாறி இருக்கு இதனாலதான் என்னது இது பிஹேவ் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுது அதனாலதான் இது பேர் என்ன சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்சன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ